ஏசாயா 61 அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்கள். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் பாரு சோஃபி. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிறேன், கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன், நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். தேவன் நம்மோடு நித்தியமான ஒரு கவனன் சைன் பண்ண விரும்புகிறாராம். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, அவர்களுடைய சந்ததி ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். உங்கள் பெயரை நான் பெருமைப்படுத்தி எல்லாரும் உங்களை தெரிஞ்சிருக்கும்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்களை பார்க்கிற எல்லாருமே பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஓ இந்த குடும்பமா, இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாச்சுதே, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற குடும்பமாச்சுதே அப்படின்னு சொல்லி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களை குறித்து எல்லோரும் சொல்லுவார்கள் என்று ஒரு உடன்படிக்கை நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அந்த நித்திய உடன்படிக்கையை பண்ணுவதற்கு முன்பதாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் என்றால், நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்க விரும்புகிறேன். முதலாவது நம்முடைய கிரியைகளில் எல்லாவற்றிலும் உண்மையை கட்டளையிட்ட பிறகு இந்த உடன்படிக்கை பண்ண போகிறாராம். தேவன் நம்மிடத்தில் எவ்வளவு உண்மையை எதிர்பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளில் எவ்வளவு உண்மையை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கிரியைகளிலே பல எல்லைகளிலே குறைபாடுகள் இருக்கலாம். ஒன்று, ஆண்டவருக்கு தகன பலியெல்லாம் கொண்டு வந்து இட வர அந்த நாட்களில் நின்றாங்க போல ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொள்ளை பொருளால் இடப்பட்ட தகன பலி எனக்கு வேண்டாம், அதை நான் வெறுக்கிறேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு தேவன் சொல்றாரு. நியாயத்தை விரும்பி நியாயத்தை விரும்புற நியாயமா எது எது பண்ணாலும் வந்து அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய கிரியைகளில் எல்லாம் உண்மை அதனால் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நம்மை டியூன் பண்ணி நம்முடைய கிரியைகளில் எல்லாம் உண்மையை வரவழைத்து டியூன் பண்ணிட்டு அந்த நேரத்தில் சொல்றாரு, நான் ஒரு பெர்மனண்டான உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை நான் பண்ணுவேன். நித்திய உடன்படிக்கையானது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அது மட்டும் அல்ல, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஜாதி ஜனம் மத்தியில், திரளான கூட்ட ஜாதி ஜனம் மத்தியில் அருமையான இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் விசேஷ விதமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர்களுக்கெல்லாம் கொடுத்து இது ஒரு உடன்படிக்கையா செய்ய விரும்புறாரு. நான் பெர்மனண்டா அப்படி வச்சுக்கிடுவேன், அழகாக நான் இந்த ஒரு நன்மையை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர்களை பார்க்கிற யாவரும் அவங்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அப்போ பார்க்கும்போது வேண்டாத தவறான எண்ணங்கள், பொறாமைகள் இதெல்லாம் வராம பார்த்த உடனே அவங்களுடைய மனசுல கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஒரு சந்ததி அப்படின்னு நினைப்பாங்க. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிறேன், கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன், நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன், அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.